Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோல நம்ம இமேஜ் பிக்கர், இமேஜ் கேம்கார்டர், கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆடியோ பிக்கர் அண்ட் ஆடியோ பிளேயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடியோ பிக்கர் அப்படிங்கிறது இமேஜ் பிக்கர் மாதிரியே தான், என்ன இது போயிட்டு டிவைஸில் இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம பிக் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஆடியோ பிக்கர் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோவை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இப்போ மியூசிக் வழியாக போயிட்டு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த ஆடியோ பிக்கரில் நம்ம சூஸ் பண்ண வேல்யூ இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு லேபிள் வச்சு நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு லேபிள் வச்சுருக்கேன், பிளாக்ல போயிட்டு ஆடியோ பிக்கரோட சாய்ஸில் ஆஃப்டர் பிக்கிங் லேபிளுடைய டெக்ஸ்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேபிளோட டெக்ஸ்ட்டை செலெக்ஷன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது நான் ஏதோ ஒரு ஆடியோ பிக் பண்ணுறேன், ஓகே. அந்த ஆடியோவுடைய ஃபுல் பாத் நமக்கு விசிபிளாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டோரேஜ் எமுலேட்டட் ஜீரோ வீடியோட அண்ட் அந்த ஆடியோ ஃபைலோடைய ஃபுல் பாத் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஆடியோ ஃபைலை எடுத்து நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே லோட் பண்ண முடியும். சரி, நம்ம லோட் பண்ணியாச்சு. இப்போ லோட் பண்ண ஆடியோ ஃபைலை ப்ளே பண்ணணும் இல்லையா, அது எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் நமக்கு இருக்குது எக்ஸோ பிளேயர் அண்ட் நார்மல் பிளேயர். ஸோ இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த நார்மல் பிளேயரில் பாருங்கள், உங்களுக்கு ப்ளே ஒன்லி இன் ஃபோர் கிரவுண்ட் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை விட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் போன உடனே மியூசிக் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயும் ப்ளே ஆகும். ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ வரைக்கும் நீங்கள் ஏதோ அசெட்டில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அசெட்டை நீங்கள் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம் 100 தான், 100 மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ இப்போ நம்ம பிக் பண்ண ஒரு ஆடியோவை எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிளாக்ஸ் போயிட்டு பிளேயருடைய சோர்ஸ் செட் பிளேயர் டாட் சோர்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இதுக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செலெக்ஷனே நம்ம கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஒரு இது பிக் பண்ணுறேன், நான் பிக் பண்ணக்கூடிய மியூசிக் நமக்கு இங்கே ப்ளே ஆகும். இப்போ நம்ம சோர்ஸ் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம், நமக்கு இன்னும் இந்த பிளேயரை கால் பண்ணல. சாரி, போயிட்டு பிளேயரை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சோர்ஸ் செட் பண்ணியிருக்கோம், சோர்ஸுக்கு பிளேயரை ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு இமேஜ் செட் பண்ணுறேன், உங்களுக்கு நம்ம இந்த பிளேயரில் அந்த இமேஜ் ப்ளே ஆகுது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஸ்டாப் ஆகாது. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அது ஸ்டாப் ஆகாது, நம்ம அதுக்கு ஒரு பட்டன் வச்சு பிளேயரை ஸ்டாப் பண்ணணும். ஸோ டிசைனர் போயிட்டு நான் இன்னொரு பட்டன் வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வழியாக நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். பிளாக்ஸ் போயிட்டு பிளேயருடைய ஸ்டாப் கொடுக்குறேன் பட்டனுடைய கிளிக்கில். இப்போ நான் வால்யூம் ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜ் ஆடியோ பிக் பண்ணுறேன், அதே மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஆடியோ ப்ளே ஆகுது. ஆடியோ நான் பிக் பண்ண உடனே பட்டன் 1 நான் கிளிக் பண்ணுறேன், ஆடியோ ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஆடியோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடியோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடி ஸ்லைடர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் பார்த்தோம் இல்லையா, ஸ்லைடர் பாருங்கள், ஒரு ஸ்லைடர் காம்போனன்ட் வைக்கலாம். இங்கேருந்து நான் ஒரு ஸ்லைடர் எடுத்து வைக்கிறேன், ஃபஸ்ட் அதை இன்விசிபிளாக வச்சுருக்கேன். ஓகே, பிளாக் போயிட்டு ஸ்லைடரை விசிபிள் ஆக்கலாம். ஸ்லைடரை விசிபிள் ஆக்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிளேயரை ஸ்டாப் பண்ணுறோம். இந்த ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்லைடர் வரும். இந்த ஸ்லைடரோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வித் ஃபில் பேன் கொடுத்து மேக்ஸிமம் வேல்யூ 100, மினிமம் வேல்யூ 0. பிளாக்ல போயிட்டு பிளேயருடைய வால்யூம் ஓகே ஸ்லைடருடைய ஆன் சேஞ்சில் ஆன் பொசிஷன் சேஞ்ச் ஸ்லைடருடைய வால்யூமுக்கு நம்ம
composition கொடுக்கலாம் சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஸ்லைடோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் ஸ்லைடோட வால்யூம் சேஞ்ச் பண்றேன் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா ஹை அண்ட் லோ உங்களுக்கு தெரியுது ஸோ இது பிளேயர் அண்ட் எக்ஸோ பிளேயருக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ நான் அந்த பிளேயரை டெலீட் பண்ணிட்டு எக்ஸோ பிளேயர் வைக்கிறேன் ஓகே டெலீட் எக்ஸோ பிளேயர் வைக்கிறேன் மீடியாவில் போயிட்டு எக்ஸோ பிளேயர் இதை ட்ராக் பண்ணி டாப் பண்ணுறேன் இதோட ப்ராப்பர்ட்டிஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஓகே பாருங்க எக்ஸோ பிளேயரில் நமக்கு கோர்ஸில் ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ பிளேயர் மெட்டா டேட்டா கிடச்சதுன்னா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இதோட பொசிஷன் ஸ்டார்ட் ஸ்டாப் லோட் ஆகும்போது பாஸ் பிளேயிங் கரண்ட் பொசிஷன் என்ன டியூரேஷன் என்ன லூப்பில் கொடுக்கணுமா ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நமக்கு எக்ஸோ பிளேயரில் இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ பிளேயர் வீடியோ பிக்கர் பற்றி பார்க்கலாம் எப்படி வீடியோ பிக்கர் யூஸ் பண்ணுறது வீடியோ பிளேயர் எப்படி பண்ணுறது வீடியோ பிளேயரோட சவுண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம்